ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாட சுகமானது பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாட சுகமானது ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட அழகான இளம் பெண்ணின் மேனிரான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள் இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள் உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடி கொண்ட கோலமம்மா ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் பதினாறு பாட சுகமானது ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை நம்ம இளையகன்னி பாட்டு கோல்டன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ஆச்சு அது ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு முதல் பேமெண்ட் செக் 500 ரூபாய் கொடுத்தாங்க 500 ரூபாய் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது உடனடியாக பேங்குக்கு போய் கேஷ் பண்ணிக்கிட்டு டிரைவின் ரெஸ்டாரண்ட்டு போய் நானும் என் ஃப்ரெண்ட் முரளி ரெண்டு பேருமே குலோப் ஜாமுன் மசால் தோசை காஃபி சாப்பிட்டு வந்தோம் அதுதான் செலிப்ரேஷன் ஸோ இது என் முதல் பழக்கம் அவரோட அவர்
அமரர் ஆகிற வரையிலும் ரொம்ப எம்மேல் அன்பு இருந்தால் ரொம்ப அன்பாக இருக்கும்போது யாரும் இல்லாத பார்த்து பாலு அப்படின்வார். அது வரலும் பாலு அவர்களே, பாலு அவர்களே எப்படி இருக்கீங்க, இப்படி தான் கூப்பிடுவார். ஒரு நாள் என்னடா வாடா போடான்னு கூப்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகான், என் தந்தைக்கும் மேலானவர்னே சொல்லலை, ஐயமே கிடையாது, அச்சமும் இல்லை. அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் என் மேலே நம்பிக்கை, இசை ஞானமே இல்லை எனக்கு, கேள்வி ஞானம்தான் இருக்குது. அப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு ஒரு அஸ்திவாரம் தமிழ்நாட்டில் போட்டு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு ஒரு விலாசம், ஒரு அட்ரஸ் கொடுத்தவர். இவர் ஒரு பெரிய ஆல மரங்க. எம்எஸ்வி அவர்களுக்கு இசை தவிர எதுவும் தெரியாது. அவரோட வேலை செய்ததற்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். தமிழில் எனக்கு முதல் சுரப்பிச்சை போட்ட மகான் எம்எஸ் விஸ்வநாதன். எனக்கு ஒரு முதல் பேமெண்ட் செக் 500 ரூபாய் கொடுத்தாங்க. உடனடியாக பேங்குக்கு போய் கேஷ் பண்ணிக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் முரளி ரெண்டு பேருமே குலோப் ஜாமுன், மசால் தோசா, காஃபி சாப்பிட்டு வந்தோம். அதுதான் செலிப்ரேஷன். வாழும் சமூகத்துக்கு சந்தோஷம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அவர் தான் டெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். எம் எஸ் விஸ்வநாதன்.